வணக்கம் வணக்கம். இருண்ட கிராமங்களுக்கு ஒளி ஏற்றுவது குறித்து நம்பிக்கையூட்டும் எந்தவிதமான அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இல்லை என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். அரசின் கொள்கை முடிவுகளை கூறவில்லை, அம்மாவை பற்றிய பாராட்டு மழையாகவே ஆளுநர் உரை உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக தலைவர் கலைஞர் ஆளுநர் உரை பற்றி தெரிவித்துள்ள கருத்தில், கடந்த சில நாட்களாக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்த சில திட்டங்களின் தொகுப்பாக இருக்கிறதே தவிர அரசின் கொள்கை முடிவு ஏதும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இந்த ஆண்டு அரசிடம் எந்த முக்கிய கொள்கை முடிவுகளும் இல்லாத காரணத்தால் எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக கிராமங்கள் எல்லாம் இருண்ட பூமியாக இருப்பதை மாற்றி ஒளி ஏற்றுவது பற்றி ஆளுநர் உரையில் நம்பிக்கையூட்டத்தக்க வகையில் எதுவும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஆளுநர் உரை அறிவிக்கப்பட்ட அன்று மதுரையில் பொட்டு சுரேஷ் கொலை, சென்னையில் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் கொலை ஆகியவை நிகழ்ந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என ஆளுநர் உரையில் தெரிவித்திருப்பது எத்தகைய நகைச்சுவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் உரையில் முக்கிய திட்டமாக அறிவித்திருப்பது மக்களின் மனதை புண்படாத வகையில் திரைப்படங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரண உதவித்தொகைகள் பற்றிய அறிவிப்பு வெளியாகாதது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஆளுநர் உரை அரசின் கொள்கை முடிவுகளை கூறாமல் அம்மாவின் பாராட்டு மழையாக உள்ளது என்றும் கலைஞர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் பத்திரிகையாளர்கள் இணைந்து கருப்பு ஜனவரி கடைபிடித்திருப்பதை பற்றி கருத்து தெரிவித்துள்ள கலைஞர், இலங்கையில் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டும் கொடூரமான நிகழ்வுகளை உலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகவே கருப்பு ஜனவரி கடைபிடிக்கப்படுவதாக கூறியுள்ளார். அரசியல் விமர்சகர் பிரகீத் எக்னாலி மாயம், லெசந்தா விக்ரமதுங்கா படுகொலை, சிறசா பத்திரிகை நிறுவனம் மீது தாக்குதல், தமிழ் பத்திரிகையின் உதவியாளர் ஞானசுந்தரம் மீது தாக்குதல் என ராஜபக்சே அதிபர் ஆன பிறகுதான் 9 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரேஷன் அரிசிக்கு சிக்கல் வரலாம் என்பது பற்றி கருத்து தெரிவித்துள்ள அவர், இந்த ஆண்டு நெல் சாகுபடி பெருமளவுக்கு சரிந்து விட்டதால் நெல் கொள்முதல் செய்ய நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு அரசிடமிருந்து உத்தரவு வரவில்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு எவ்வளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டது என்பது பற்றியும் ஆளுநர் உரையில் ஏதும் கூறப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே உளுந்து, பருப்பு, பாமாயில் போன்றவை வழங்குவது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் நிலையில் ரேஷன் அரிசி வழங்குவதிலும் சிக்கல் வரலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய தலைமை செயலகத்தை மாற்றும் நோக்கில் பன்னோக்கு மருத்துவமனையாக செயல்படுவது பற்றிய கேள்விக்கு பதிலளித்துள்ள கலைஞர், சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட எந்த வசதியும் இல்லை என்று பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகியிருப்பதை அவர் பட்டியலிட்டுள்ளார். டாக்டர்கள், பணியாளர்கள் குடிப்பதற்கு கூட வெளியிலிருந்துதான் தண்ணீர் வாங்கப்படும் நிலையில்தான் ஜெயலலிதா அரசு தொடங்கியுள்ள பன்னோக்கு மருத்துவமனையின் தற்போதைய செயல்பாடு உள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமை செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றும் முடிவினை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மாநகர மக்கள், பணியாளர்கள் ஆகியோரிடம் கேட்டால் அம்மையாரின் காழ்ப்புணர்வு பற்றி பக்கம் பக்கமாக கூறுவார்கள் என்றும் திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார்.